திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம தரிசனமான உள்ள சிவஸ்தலம் அருள்மிகு பெரியநாகி உடனுடைய அருள்மிகு சகஸ்திரலக்ஷ்மீஸ்வரர் ஆலயம் தீயத்தூர். அதாவது நம்ம நம்ம ஆவுடையார் கோயிலேருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயில். திருப்புனாவாசல்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்குனே உள்ள கோயில் இது. ஆமாம், உத்தரட்டாதி நட்சத்திரம் 26 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம். அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள கோயில் இது. வாங்க பார்க்கலாம் ஃபுல் வீடியோ. हर हर पार्वती पदे हर हर महादेव शिवने मलयाने मृगन्नाथ की अंबिका समेत सहस्र लक्ष्मीश्वर तिरुत्ता भक्त इलेवन तिरुवल्लाले இந்த ஆலயமானது புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆவுடையார் கோவில் வட்டம் தீயத்தூர் கிராமத்திலே அமைந்துள்ளது. இந்த தீயத்தூர் சிவாலயத்தின் வடக்கு பாகத்திலே திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில் திருப்பெருந்துறைக்கும் திருப்பநல்லூர் வாசல் சிவாலயத்திற்கும் மையமாக தீயத்திருநூல் சிவாலயம் அமைந்துள்ளது. இந்த சிவாலயத்துடைய சிறப்பானது உத்திரட்டாதி நட்சத்திர சிவாலயம். 20 நட்சத்திரத்துக்கு ஒரு ஆலயங்கள் உண்டு. அதில் உத்திரட்டாதி நட்சத்திரமான 26வது நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் வழிபாடு செய்ய வேண்டிய தலம் இது. என்ன காரணத்தினால உத்திரட்டாதி நட்சத்திர சிவாலயம் ஆயிடுச்சு என்றால், மகாலட்சுமியை சிவபெருமானை மகாலட்சுமி வழிபாடு செய்த ஸ்தலம். திருவீறு விநிலையிலே பெருமாளுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்ததாக வரலாறு. அதே போன்று மகாலட்சுமிக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் தீயத்தூர். 1008 தாமரை மலர்களாலே இறைவனை பூஜித்த மகாலட்சுமிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த ஸ்தலம் உத்திரட்டாதி நட்சத்திர ஸ்தலம். லட்சுமி பூஜை செய்ததால் இறைவனுடைய நாமதேயம் சகஸ்திர லட்சுமி ஈஸ்வரர் ஆயிற்று. அதே போன்று உத்திரட்டாதி நட்சத்திர தினத்திலே காட்சி கொடுத்த காரணத்தினாலே உத்திரட்டாதி நட்சத்திர ஆலயமாக அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்துடைய மூர்த்தங்களாக ஸ்ரீ வாஞ்சா கணபதி, வள்ளி தெய்வதாரி, சிவசுப்பிரமணிய சுவாமி, சூரியன், சந்திரன், பைரவர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, சண்டிகேஸ்வரர், நந்திகேஸ்வரர், சிவபெருமான், பார்வதி, மகா பெரிய பிரகன்நாயகி ஆகிய மூர்த்தங்கள் இந்த ஆலயத்திலே சிவாகம முறைப்படி அமைந்துள்ளது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களுக்கு முற்பட்ட மூர்த்தி. திருப்புணர்வாயின் மத்தியிலே திருப்பணம்பாயை மையமாக கொண்டு அஷ்ட திக்கில 8 திக்கில் சிவாலயங்கள் உள்ளதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. அவற்றிலே வடக்கு பாகத்திலே இந்த ஆலயமானது அமையப்பெற்றுள்ளது. இந்த ஆலயத்திலே முக்கியமான சிறப்பு நிகழ்வு ஒவ்வொரு உத்திரட்டாதி நட்சத்திர தினத்திலே ருத்ர ஹோமங்கள், இறைவனுக்கு ஹோமங்கள், ஜப பாராயணங்கள் நடைபெறுவது ஒரு முக்கியமான ஆலயத்துடைய சிறப்பு. ஒவ்வொரு மாதம் நடைபெறுகின்ற பிரதோஷ வைபவமானது நடைபெறுகின்றது. அதே போன்று மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரி வைபவத்திலே கொடியேற்றப்பட்டு பஞ்சமூர்த்தி புறப்பாடானது நடைபெறும். விநாயகர், சுப்பிரமணியர், சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய பஞ்சமூர்த்தியானது புறப்பாடு செய்யப்பட்டு சிவபெருமான் தீர்த்த குளத்திலே அக்னி தீர்த்தத்திலே தீர்த்தம் நிகழும் வைபவமானது சிறப்பாக நடைபெறும். அது முக்கியமாக மகாசிவராத்திரி மாசி மாதத்திலே நடைபெறுவது ஒரு நிகழ்வாக இந்த கோயிலுடைய சிறப்பு பூஜையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்க உள்ள பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை வந்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய பொருளாதார நெருக்கடி, தொழில் அபிவிருத்தி ஏற்படுகிறது. என்ன காரணம்னாக்கா, லட்சுமி என்பது நமது இந்து மதத்திலே சரஸ்வதி கல்விக்கு அதிபதி, அதே போன்று மகாலட்சுமி செல்வத்துக்கு அறிவது. செல்வம் என்பது தொழில் வளம், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது.
அது மகாலட்சுமியே சிவபெருமானை பூஜித்ததால் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் இங்கு வந்தால் அகலும் என்பது நம்பிக்கை வரலாறு. அதே போன்று லட்சுமி பூஜை பண்ண ஆலயம் சொல்லுவதாலே கடன் பிரச்சனைகள் தொழில் அபிவிருத்தி முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதே போன்று புத்திர பாக்கியங்கள் விவாக தடைகள் நிவர்த்தி இந்த ஆலயங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுவது ஏற்பட்டு இரண்டு திருவள்ளாடு ஏற்படுகின்றன. நமது ஜாதக ரீதியாக ஜனனை ஜென்ம சம்யானாம் வர்த்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் மிக்கதே ஜென்ம பத்திரிகான் நம்ம ஜாதகத்தில் எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலையும் நம்மளோட கர்மவினையினாலே நமக்கு இந்த பிறவி பிறப்பு. என்ன வினையினாலும் பிறந்து என்ன சிரமங்கள் இருந்தாலும் எல்லா சிரமத்துக்கும் நிவர்த்தி இறை வழிபாடு. அப்ப அதனாலதான் மாணிக்கவாசகர் பிறந்தக அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சொல்ற இறைவன் திருவருள் இருந்தாலே போர்மானது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இறைவன் திருவருள் இருந்தால் என்னை வழங்க முடியுங்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இறைவனை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஜாதக ரீதியாக நமக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் இறைவன் நிவர்த்தி பண்றார். அதான் திருமூலர் இப்பிறப்பிள்ளையே இப்பிறப்பு வாய்க்குங்கிறார். காரைக்கால் அம்மையார் பிறவார் இணைய வேண்டும் பிறந்தால் உன்னை மறவார் இணைய வேண்டும்ங்கிறார். பிறவி வேண்டாம் பிறவி துன்பம் அவ்வாறே பிறந்தாலும் உன்னை மறவார் இணைய கூடும் கேட்கிறார். அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த பிறவியில மனித பிறவியா பிறந்தது நமக்கு இறை வழிபாடு செய்வதை விட ஒரு மன நிம்மதி எதுவும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்வு தான் அது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பழமையான மூர்த்தி லோகத்துல நான்கு யுகங்களாக முற்பட்டு தோன்றிய சுயம்பு மூர்த்தியான அந்த ஈஸ்வரனை வழிபாடு செய்து எல்லாம் வல்ல இறைவனுடைய தேவர்கள் பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆலயமானது அவடையார் கோவிலிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருப்புணல் வாசலிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. இந்த ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அமைந்துள்ளது. இதை திருச்சியிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு புதுக்கோட்டை அறந்தாங்கி அவடையார் கோவில் திருப்புணல் வாசல் செல்லும் வழியிலே உள்ளது. காரைக்குடியிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு கண்ணங்குடி தேவகோட்டை வழியாக கண்ணங்குடி தீயத்தூர் அருகாமையிலே உள்ளது. மற்றொரு மார்க்கம் காரைக்குடியிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு மதுரை காரைக்குடியிலிருந்து அறந்தாங்கி அவடையார் கோவில் வந்து வருவதற்கு ஒரு மார்க்கம் உண்டு. அதே போன்று மதுரையிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு சிவகங்கை களையார் கோவில் திருவாடானை திருப்புணல் வாசல் தீயத்தூர் பாளையத்தை வந்து சென்றடையலாம். அதே போன்று மயிலாடுதுறை மாயவரம் கும்பகோணத்திலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மீமீசன் மார்க்கமாக வருவதற்கு மார்க்கம் உண்டு. ஆகையினாலே அங்காங்கே உள்ள பக்த மீயன்பர்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை வழிபாடு செய்து இறைவன் திருவுருள் பெற்றுமாறு வேண்டுக் கொள்கின்றேன். உத்திரட்டாதிலே பிறந்தோருக்கு உலகத்திலே இந்த ஓர் ஆலயம் என்பது தலச்சுரிய சிறப்பு. ஆகையினாலே உத்திரட்டாதில் பிறந்து சிலர் இந்த ஆலயத்துக்குரிய சிறப்பு அறியாமையின் காரணத்தினாலே சிலர் வழிபாடு செய்வதற்கு எப்போதும் இறைவன் அழைக்கிறாரோ பதம் வரை எழும் சொல்றார். அவனவர்களாலே அவன் தான் வழங்கிட்டு இறைவனுடைய திருவருளாலே உத்திரட்டாவில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தை தன் வாழ்நாளிலே ஒருமுறையாக வழிபாடு செய்து இறைவன் திருவருள் பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர். சிவாய் பிச்சிச்சம்பரம்.